வணக்கம். அருள்மிகு முத்துமாலையம்மன் தசரா குழு 20வது ஆண்டு. எங்களுடைய தசரா குழு காளி பூஜை தசரா பெருந்திருவிழாவின் 7வது நாள் வெகு விமரிசையாக காளி பூஜை நடைபெற்றது. காளி பூஜை அன்னைக்கு எப்போவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், அவ்வளோ பிஸியாக இருப்போம். அந்த தருணங்களெல்லாம் அப்படி விவரிப்பதற்கு வார்த்தை இருக்காது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சாமிக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாலை போட்டிருக்கக்கூடிய அத்தனை சாமிமார்களும் ஒன்றா கூடி நின்று அப்படியே பார்த்து பார்த்து செய்வோம். இந்த ஆண்டில் நம்ம காளி வாக்கு பெரிய வார்ப்பு சட்டியில் வந்து மஞ்சப்பால் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி, அதுபோலவே இந்த ஆண்டிலிருந்து காளி பூஜைக்கு வார்ப்பு சட்டி மஞ்சப்பால் இனிதே ஆரம்பமாகி சிறப்பான முறையில் எல்லா சாமிமார்களுமே நல்லா மஞ்சப்பால் குளித்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் காலிலே வேஷம் கட்டி செட்டு உடங்குடி சுட்டு வட்டார பகுதிகளுக்கு சென்றிருக்கிறாங்க. நமக்கு தான் இந்த ஆண்டு வர முடியல, லீவு கடைசி நேரத்தில் தர முடியாது அப்படின்ட்டான். இதுதான் நம்மளுடைய காளிப்பறை. காளிப்பறையில் தேங்காய் பழம்லாம் அடித்து வச்சுருக்காங்க இனி படப்பு ஏற்றுறதுக்கு. அதே போல் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு சொல்லி காளி பூஜை வந்து எப்போவுமே நம்ம செட்டில் ரொம்ப விமரிசையாக இருக்கும். நல்லா அப்படி காளி பூஜைக்கு காளி பரிபூர்ணமாக உள்ளே நிற்பா, அவ்வளவு துடியாக இருக்கும். அப்படி வெளி ஆட்கள் வந்தாலுமே பறையில் நல்லா ஒரு இது இருக்க ஒரு வைப்ரேஷன் தெருது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு அதை யார் வந்தாலும் சாமியாடிகள் தான் அப்படின்னு இல்லை, வெளியே இருந்து ஒருத்தங்க சாமி கும்பிட வந்தாலே நல்ல ஒரு வைப்பு தெருது, அந்த ஒரு அருள் தெருது அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக பூஜை பண்ணி அவ்வளோ துடியாக காளியை நிறுத்தியிருப்போம். தசராவின் நாயகியே காளி தானே, அந்த காளிக்கு காளிக்கான காளி பூஜையில் காளிக்கு என்னென்ன சிறப்புகள் செய்ய முடியுமோ அத்தனை சிறப்புகளையும் செஞ்சு அப்படி ராத்திரி நள்ளிரவு ஒரு 11:50, 12 மணிக்கெலாம் அப்படி பூஜை வச்சேன்னா அப்படி உக்கிரமாக வந்து நிற்பா பாருங்க காளி. அந்த தருணங்களெல்லாம் அப்படி மிரண்டு போயிடுவோம், எப்பா யார் மேலெலாம் காளி வாரா அப்படின்னு சொல்லி அவ்வளவு துடியாக இருக்கும். காளி வேஷம் போடக்கூடியவங்க மேலே தான் காளி வருவா அப்படின்லாம் கிடையாது, காளி பூஜையில் காளி எந்த நபர் மீதும் வந்து அருளாடுவா. இந்த பக்கம் வார்ப்பு பானை ஏற்றி தீ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் கிட்ட நெருங்கி வந்தாச்சு, 11:45 ஆயிட்டு. நள்ளிரவு 12 மணிக்கு காளி பூஜை வைக்கிறதுக்கும் மஞ்சப்பால் பொங்கி வர்றதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் மனசில் நினச்சிருக்கலாம், என்ன சாமி பற்றி நிறைய பேசுகிறாங்க, கவுண்டிங் 301 நாட்கள்லேருந்து தசராவுக்கு இத்தனை நாள் இருக்குது, இத்தனை நாள் இருக்குங்களாம் தசராவை பற்றி பேசினாங்களே, கடைசியில் அவங்களால வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாமா இருக்கும். ஆனால் கடந்த தசரா முடிஞ்சு நோன்பு முறிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் வந்து நமக்கு அதை உணர்த்தியிருக்கிறா. நம்ம தான் அம்பாள்கிட்ட வந்து இல்லை இல்லை நான் எப்படியாட்டும் வந்தாகணும், நான் எப்படியாட்டும் வந்தாகணும்மா, நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அம்பாளை நம்பி நம்ம விரதமெல்லாம் கடைபிடிச்சிருக்கோம். மற்றபடி அம்பாள் கடந்த ஆண்டு தசரா முடிஞ்சு நோன்பு முறிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அது ஒரு பெரிய கதைன்னு வைங்களேன், அதை இப்போ நம்ம சொன்னால் ஏதோ கதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கு அம்பாள் நம்ம கையில் 3 திருக்காப்பை தந்து அன்னைக்கே உணர்த்திட்டான், அடுத்த வருஷம் வாய்ப்புகள் கம்மி தான் ஐயா, சந்தோஷமாக என்னை நினச்சி நீ அங்கே காப்பு கட்டன்னா கெட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு காப்பை தந்து விட்டுருக்குறான். அது வந்து இப்போ தான் நமக்கே உணர முடியுது. நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஊருக்கு போகலங்கும் போது அதுக்கப்புறம் தான் பேக்குள்ளே சரி இனி தான் ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி பேக்கை பாஸ்போர்ட்டெல்லாம் திருப்பி மறுபடியும் இங்கே வேறு இடத்துல வைப்புன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பேக்குக்குள்ளே திருக்காப்பு இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது, ஆஹா ஆமாம் அந்த காப்பு போன வருஷம் நோன்பு முறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதைக்காக நம்ம பைக்கில் எடுத்து வச்சோம், அப்போவே அம்பாள் இதை உணர்த்தினால அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு வரணுமா வரணுமான்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் அம்பாள் அன்னைக்கே நமக்கு உணர்த்தியிருக்கிறா அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அம்பாள் வந்து நம்ம விரதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. அதனால தான் அம்பாள் உணர்த்தின விஷயத்தையே நமக்கு வந்து ஞாபகப்படுத்தினது. லீவு கிடைக்கலங்கிறதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே படுத்தியிருக்கா, நான் உனக்கு காப்பெல்லாம் தந்து விட்டுருக்கேன்டா கலங்காத அப்படின்னு சொல்லி. அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ வந்து ஆமாம் அம்பாள் அன்னைக்கே உணர்த்த தான் செஞ்சுருக்கிறா, நம்ம தான் அதை மறந்துட்டோம். உண்மையிலே அதை ஞாபகத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஒரு 41 நாட்கள் விரதம் இருந்திருப்பனா அப்படிங்கிறது தெரியாது, இவ்வளவு சுத்தபத்தமாக இருந்திருப்பனாங்கிறது தெரியாது, இந்த அளவுக்கு சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இவ்வளவு சிறப்பாக விரதம் கடைப்பிடிச்சிருப்போமாங்கிறதே கேள்விக்குறி தானே. அதனால் எல்லாமே அம்பாளுடைய திருவிளையாடல் தான், இதுவும் அம்பாளுடைய திருவிளையாடல் தான். அதனால் வரும் ஆண்டுகளில் நிச்சயம் நமக்கான வாய்ப்பு அம்பாள் தருவா. நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கு அம்பாள் இருக்கிறா, ஆறுதல் படுத்திக்கிட்டா நல்ல மாதிரி கவலைப்படாதடா அழாதடா அப்படின்னு சொல்லி நான் திருக்காப்பு தந்திருக்கிறேன், என்னை நினச்சி கெட்டுன்னா கெட்டு,
இல்லை உன் மனசு இங்கே தொழில் செய்கிற இடத்துல சரிபடாதுன்னா நீ என்ன நினச்சி நான் உன் கூட இருக்கேங்கிற நினைப்போட இருடா அப்படின்னு சொல்லி அம்பாள் நமக்கு ஆறுதல் கொடுத்து மனசை தேத்தி வச்சிருக்கிறா. அடுத்த ஆண்டு நிச்சயம் தசரா குழுவோடு இருப்போம், அம்பாள் இருக்க வைப்பாங்கிற நம்பிக்கையோட சாமி ஆட்டத்தை பாருங்கள். நம்ம கதையே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு இல்லையா. இருந்த ஒரு சிலர் கமெண்ட்லேயுமே கேட்டாங்க, என்னென்ன சாமி இவ்வளோ இதாக பேசிட்டீங்க, கடைசியில் உங்களால் வர முடியலன்னு சொல்லி. சரி, அதுக்காக இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான், காப்பு நம்ம கையில் தான் இருக்குது, ஒரு சிலர் நம்பலைங்கிறக்காக தான் அது பேக்ரவுண்டில் உங்களுக்கு இமேஜையுமே வச்சுருக்கிறேன். நம்ம செட்டு சாமி ஆட்டத்தை பாருங்கள். Thank you.
ஆ.